ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயஸ்ரீ பாபு. இன்றைக்கி ஒரு சூப்பரான வெஜ் கறி செய்ய போகிறோம். பாருங்கள், பலா பிஞ்சு பிஞ்சாக எடுத்துக்கிறோம். அதில் முள் ஷார்ப்பாக இருந்ததுன்னா அது நமக்கு பிஞ்சுன்றது அர்த்தம். பாருங்கள், அந்த பால் வர்றதுக்கு வர ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே, நம்ம கை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே கையில் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ கையில் அப்போ உங்களுக்கு ஒட்டாது. பாருங்கள், தோல் எவ்வளோ அழகாக சாஃப்டாக செதுக்கிட்டு இருக்கு. பிஞ்சினால நல்லா ஈஸியாக உங்களுக்கு கட் ஆகிட்டு வரும். மேத்தோலை அழகாக கட் பண்ணி எடுத்துருங்க. இது ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுனால ஈஸியாகவும் கட் ஆகும், வதங்காமல் இருக்குது. அந்த முள்ளெல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம். அப்படியே திருப்பி போட்டு அதை கட் பண்ணி அந்த தண்டை தனியாக கட் பண்ணி எடுத்துடுறோம். சில பேர் தண்டோடையும் சமைக்கிறாங்க. பிஞ்சாக இருந்தால் எனக்கு பிடிக்காது, தண்டு பிடிக்காது. அதனால் தண்டை கட் பண்ணி எடுத்துட்டு அந்த காயை மட்டும்தான் சமைக்க போகிறோம். நாம் பாருங்கள், காம்பெல்லாம் கட் பண்ணிவிட்டு இப்போ எல்லாத்தையும் குட்டி குட்டி பீஸாக நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறோம். ஆனால் மற்ற காய்களை விட இந்த காய் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பலா பிஞ்சு இந்த சீசன் வந்துட்டாலே நிச்சயமாக இதை நாங்கள் சமைப்போம். எனக்கு ரொம்ப பிடிச்ச காய் இது. இது சீசனில் தான் நமக்கு கிடைக்கும். குட்டி குட்டியாக கட் பண்ணி இதை கொஞ்சம் லெமன் விட்டுக்கலாம், சால்ட்டு, மஞ்சத்தூள் இது போட்டு தண்ணியில் போட்டுடலாம். உடனே ஒரு குக்கரில் ஒரு 10 நிமிஷம் தண்ணி, உப்பு, கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு மூடி வச்சிடலாம். 2 விசில் விட்டுடலாம். போதும், பிஞ்சாக இருக்கிறதுனால 2 விசில் போதும். பஞ்சு மாதிரி வெந்துடும். ரொம்ப வெந்தாலும் நல்லா இருக்காது. பாருங்கள், இந்த பீசஸை லைட்டாக அந்த கல்லில் நைட்டாக கொத்தி விட்டுக்கலாம். அப்படி தட்டி விட்டாலே பளபளான்னு வந்துடும். 2 விசிலுக்கு நல்லாயிருக்கும். ரொம்ப 3 விசில்லாம் வேண்டாம், 2 விசில் போதும். நல்லா தட்டிக்கலாம். ஆல்ரெடி இதில் நம்ம பாதி உப்பு போட்டிருக்கோம். தேவைப்பட்டால் உப்பு போட்டுக்கலாம். இதுக்கு தேங்காய் பூ போட போகிறோம். தேங்காய் உடைச்சி திருவியை கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம். ஒரு வடை சட்டியில் எண்ணெயை ஊற்றி கடலை பருப்பு, உளுத்தம் பருப்பு, கடுகு இது 3 போடுறோம். நல்லா பொரிஞ்சிட்டு கடலை பருப்பு லைட்டாக ரெட்டிஷ் ஆகிறப்ப பாருங்கள் இளஞ்சிகப்பு நிறம் வரும்பொழுது வரமிளகாய், பச்சை மிளகாய் 2 போடுறோம். அப்போ தான் காரத்துக்கு நல்லாயிருக்கும். வரமிளகாவோட டேஸ்ட் அதில் கிடைக்கும். கருவேப்பிலை, பச்சை கருவேப்பிலை போட்டுக்கலாம். வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் கொஞ்சம் உண்டுன்னு போட்டுக்கோங்க, டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இது சீக்கிரமாக வதங்கிறதுக்கு லைட்டாக உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி காயிலையும் போட்டு வேக வச்சுருக்கோம், அதனால் லைட்டாக போட்டுக்குவோம். கொஞ்சம் இளஞ்சிகப்பு வர்ற மாதிரி வதக்கிட்டு இருப்போம். இப்போ நல்லா வதங்கிருச்சு, அது வாசனை வந்துடும். வெங்காய வாசனை சூப்பராக இருக்கும். பாருங்கள், இப்போ காய் எடுத்து நசுக்கி வச்ச காயை போட்டு நல்லா உதிருப்பியும் உதுத்து பிரட்டி விடுறோம். அந்த வாசனையே சூப்பராக இருக்கும் நமக்கு. குழந்தைங்க பொரியலே பிடிக்காதுன்னு சொல்கிற குழந்தைங்க கூட இந்த காயை சாப்பிடுவாங்க. உருளைக்கிழங்கு பொடி மாஸ் மாதிரி டேஸ்டியாக இருக்கும். தேங்காய் போட்டுக்கலாம். தேங்காய் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி தான் போட்டுக்கிறீங்க. தேவையான அளவு தேங்காய் போட்டுக்கலாம். இதை இறக்கி வச்சு பரிமாறி பாருங்கள். காய் இன்னும் கொஞ்சம் இன்னொரு இதை சுட சுட சாப்பிடும்போது இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.
இதை சாப்பிட்டு பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.